இந்த நாளின் செய்தி ரெண்டு வசனங்களை வாசிக்க முடிய விரும்புகிறேன். ஆதியாகமத்து புஸ்தகம் 21:17-5 ஆதியாகமம் 21:17-5 பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன். எல்லாரும் வாய்களத்துடன் சொல்லுவோம், பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன். லூக்காஸ் விசேஷம் 1:28 லூக்கா 1:28, அவளிருந்த வீட்டில் தேவதூதன். எல்லாரும் சொல்லுவோம், அவளிருந்த வீட்டில் தேவதூதன். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், கவனிங்க, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன். ஒருவேளை இந்த காலை வேளையில் வாழ்க்கையில் ரொம்ப நொந்து புறக்கணிக்கப்பட்டு வந்திருக்கிற உங்களை பார்த்து கத்துறது காலை வேளையில் பேசுகிறார். நம்பர் ஒன், இந்த பிள்ளை யார்? ஒரு அடிமையின் பிள்ளை. என்ன தமிழ்ல எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, பிள்ளை இருந்த இடத்தில் தேவன். எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் ரைட். யார் இந்த பிள்ளை? இவள் ஒரு அடிமையின் மகன். இவள் ஒரு அடிமையின் மகன். இரண்டாவது, சொந்த தகப்பனாலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன். படிச்சு பாருங்க, அந்த சொந்த தகப்பனாலே 14:14 அவன் அவளை அனுப்பிவிட்டான். அவன் அவளை அனுப்பிவிட்டான். அவள் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். நம்பர் ஒன், இவன் ஒரு அடிமையின் மகன். சொல்ல போனால் இவனுக்கென்று உரிமைகள் இல்லை, சுதந்திரம் இல்லை, இவனுக்கென்று எந்த விதமான சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லை, தாயை தவிர. என்னை நல்லா கவனிக்க வேண்டும், பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன். இந்த பிள்ளை ஒரு அதாவது ஒரு ஒரு செல்வ சீமானுக்கு பிறந்திருந்தாலும், கவனிங்க, ஒரு அடிமைக்கு அடிமையுடைய மகன் அவன். ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு பக்கம், ஆனால் நீங்கள் தமிழில் படிக்கும்போது பிள்ளையும் போட்டிருக்குது, ஆங்கிலத்தில் இவாஸ் அ யங் பாய் ஹூ இஸ் ஹேவிங் 17 years old, 17 நிரம்பின ஒரு வாலிபன். இது ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்கிறேன் கேளுங்க, எப்படி சொல்கிறேன் ரைட். 17:26, ஒரே நாளில் அவன் ஆபிரகாமும் அவன் குமாரனாக இஸ்மவேலும் ரைட். இதை படித்தவங்களுக்கு புரியும், ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது 99 இருந்தான். 24 இஸ்மவேலுக்கு, புரிதா உங்களுக்கு? இங்க போடுறது அடுத்த வசனத்துல, அவன் 13 சோ இது ஒரு 4, 13, 4, 17 அவனுக்கு. அது முக்கியம் அல்ல. இப்போ செய்தி என்னவென்றால், பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன். எல்லாரும் சொல்லுங்க, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன். சொல்லுங்க. அது மட்டுமல்ல, அவன் சத்தத்தை அவர் கேட்டார். எல்லாரும் கரங்களை போய் சொல்லுங்க, அவன் சத்தத்தை. இந்த பூமியிலே தகப்பன் அவன் சத்தத்தை கேட்கவில்லை, ஆனா பரலோக தகப்பன் அவன் சத்தத்தை கேட்டார். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. இந்த காலை வேளையில வாழ்க்கையில, ஒருவேளை வாழ்க்கையின் இறுதியில், இந்த ஆண்டின் இறுதியில நீங்கள் நினைத்திருக்கலாம், எவ்வளோ ஜெபம் பண்ணேன், எவ்வளோ வேதம் வாசித்தேன், இவ்வளோ ஊழியம் பண்ணேன், எவ்வளோ ஆண்டவருக்காக பாடுபட்டேன். இல்லை அன்பானவளே, நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ, நீங்கள் இருக்கும் இடத்திலே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஒருவேளை உலகம் உங்களை மறந்திருக்கலாம். யோசித்து பாருங்க, இது இவன் தேடிக்கொண்ட வாழ்க்கை அல்ல. இஸ்மவேல் அவன் தேடிக்கொண்ட வாழ்க்கை அல்ல. அதாவது அவள் தாயும் இதை தேடவில்லை, அவன் தகப்பன் தேடிக்கொண்டான். எங்க போட்டு தெரியுமா? அவன் தகப்பனை தேடிக்கொண்டான். 16:16 16:1, அங்கே ஆகார் என்கிற ஒரு அடிமைப்பெண் அவளுக்கு இருந்தாள். அவள் சொன்னாள் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு என்னங்க, கர்த்தர் என் கர்ப்பத்தை கவனிக்கணும். இதுவே தவறு. தமிழ் புரியவில்லை. கர்த்தர் என் கர்ப்பத்தை அப்படி யார் சொன்னது?
இன்னைக்கு நாம பல தவறுகளை செய்கிறோம். அதாவது சொந்த யோசனை, சொந்த அறிவு, சொந்த தீர்மானம், சொந்த விருப்பம். ஆனா யாரை கொண்டு வந்துடும் நடுவுல? தமிழ் புரியுதா? தேவன் அடைக்கிறவர் அல்ல, அவர் திறக்கிறவர். வாழ்க்கையில கசப்பை கொடுக்கிறவர் அல்ல, உன்னை மகிழ பண்ணுகிறவர். உன்னை கலங்க பண்ணுகிற அல்ல, உன்னை கழிகூற பண்ணுகிறவர். இந்த வசனம் லூக்கா 1 வரும். அவள் கலங்கினாள், அடுத்த 26 வசனத்துல அவள் கலிகூர்ந்தாள். ஆண்டவர் உன்னை கசைக்கு, அந்த வார்த்தையே தவறு. நான் பிள்ளை பெறாதபடி நோ எல்லாத்திர சொல்லுங்க. உங்கள் பலவீனங்களுக்கு, உங்களுடைய வசதிக்கு, உங்களுடைய சொந்த முயற்சிக்கு, சொந்த விருப்பத்திற்கு யாரை பயன்படுத்தாதீங்க. ஆமென். தமிழ் புரியுது எல்லாருக்கும்? கர்த்தர் என் கர்ப்பத்தை அல்ல, அது உண்மை அல்ல. She's blaming God. சொல்லப்போனா தேவனை குற்றப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. இந்த காலை வேளையில அன்பான தெய்வ பிள்ளையே, அது அல்ல செய்தி. இந்த செய்தி என்னவென்றால், பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன். நம்பர் 1 ஒன்னா போடுங்க. அவன் யார் என்றால், அவன் ஒரு அடிமை பெண்ணுக்கு பிறந்தவன். அவனுக்கு என்று சுதந்திரம் இல்லை, ஆசீர்வாதங்கள் இல்லை. 4 பேருக்கு முன்னாலே அவன் தலைமை சொல்ல முடியாது, நான் இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகள் சொல்ல முடியாது. ஒரு வேலைக்காரிக்கு பிறந்தவள், அடிமை பெண்ணுக்கு பிறந்தவள். அவனுக்கு என்று சுய முகவரி இல்லை, ஆனால் கர்த்தரே அவனுக்கு முகவரியாயிருந்தார். ஆமேன். எப்படி சொல்ல விரும்ப தெரிஞ்சுமா? அதிலே போட்டிருக்குது, 21:20. தேவன் அந்த பிள்ளையோடு கூட இருந்தான். ஆமேன் சொல்லுங்க. தேவன், கவனிங்க, தேவன் அந்த பிள்ளையோடு. ஹலோ, இந்த காலை வேளையில ஒருவேளை உறவுகள் மறந்திருக்கலாம், உலகம் மறந்திருக்கலாம், உற்றார் மறந்திருக்கலாம், உன்னோடு கூட எல்லாரும் மறந்திருக்கலாம். யார் மறந்தாலும் செய்தி என்னவென்றால், நீ இருக்கும் இடத்திலே தேவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஒருவேளை தனிமை. அடுத்த வார்த்தை போட்டிருக்கிறது 14 வசனத்தினுடைய கடைசி வார்த்தை, வனாந்தரத்தின் அலைந்து திரிகிற வாழ்க்கை. இந்த 52 வாரங்களும் வனாந்தரமா இருக்கலாம், அலைந்து திரிந்திருக்கலாம், கசப்பு. ஒருவேளை அவன் ஆபிரகாமை குறித்த ஒரு வெறுப்பு கூட அவனுக்கு இருக்கலாம். இந்த காலை வெளியில கசப்பு, வெறுப்பு எப்படி இருந்தாலும் அதல்ல முக்கியம். அவைகளுக்கு மேலாக there is a God who is watching over you. சொல்லுங்க, நான் இருக்கும் இடத்தில். இரண்டாவது, அவன் பரியாசம் பண்ணப்பட்ட ஒருவன். இங்க தான் போட்டிருக்குது, அவன் அவளை பரியாசம் பண்ணினான். 10:21:10. இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். என்னங்க? இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும். இந்த காலை வேளையில எனக்கு அன்பான கர்த்தர் பிள்ளையே, உலகம் மறந்து, உறவுகள் மறந்து, தாய் தகப்பன் மறந்து, ஒருவேளை புருஷன் மறந்து, மனைவி மறந்து, உலகமே மறந்து இருக்கலாம். யார் உன்னை மறந்தாலும், அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவனை புறம்பே தள்ளும். என்னங்க? சத்தமா சொல்லுங்க. 11 இந்த காரியம் ஆபிரகாமுக்கு எப்படி இருந்ததுதான்? துக்கமாயிருந்தது. ஆனால் மாற்று வழிகளை அவனால் செய்ய முடியாது. உலகம் துக்கப்படும், ஆனால் மாற்று வழிகளை செய்ய முடியாது. தேவன் துக்கப்படுகிற மட்டுமல்ல, உனக்கென்று ஒரு மாற்று வழிகளை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். என்னை தொட்ட ஒரு வார்த்தை, வாஸ் மார்க்ட். இந்த பூமியிலே ஒருவேளை உலகம் உங்களை பரியாசம் பண்ணலாம், உனக்கு திருமணம் ஆகலை, உனக்கு பிள்ளை இல்லை, உனக்கு இப்படி, உனக்கு எந்த வியாதி, உன் பிள்ளை பத்தியா இப்படி, உன் புருஷன் பத்தியா இப்படி, உன் மனைவி இப்படி, உன் வாழ்க்கை இப்படி. ஒருவேளை அந்த செய்தியை கேட்டு கேட்டு நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். அது அல்ல முக்கியம். நீ இருக்கும் சூழ்நிலையிலே உன்னோடு தேவன் இருக்கிறார். ஒருவன் நினைச்சிருப்பான், நான் என்ன பாவம் பண்ணேன், புரியுது உங்களுக்கு, நான் செய்த தவறு அல்ல. யோசித்து பாருங்க, அவள் தாய் செய்த தவறு கூட அல்ல, அவன் தகப்பன். இப்படி சொன்னா புரியும், a man with a failure faith. விசுவாசத்தில் தோற்று போன ஒரு தகப்பன். நம்ம பேர் தமிழ் புரியல. ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு குமாரனை தருவேன், ஆனால் அதுவரை காத்திருக்க அவனுக்கு பொறுமை இல்லை. நான் சொல்ல வந்த விஷயம், உங்களுடைய அவசரம் இன்னொருவரை துக்கத்துக்குள்ளே நடத்திவிடும். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய அவசரம், வாயை திறந்து, எனக்கு தேவை, என்னுடைய அவசரம். ஆனா என் அவசரம் என்னோடு இருக்காது. காலம் முழுவதும் அந்த பையன் சொல்லியிருப்பான், அதாவது ஒர்த்லெஸ் ஃபாதர், உபயோகம் இல்லாத ஒரு தகப்பன். ஹலோ, அந்த தகப்பன் உபயோகம் இல்லை, ஆனால் பரலோக தகப்பன் அவனுக்கு உபயோகமா இருந்தார். ஆமென் சொல்வீங்களா? 20 தேவன் என்னங்க
சத்தமா சொல்லுங்க, தேவன். தேவன் எங்க இருந்தார்? அப்பா இல்ல, ஒருவேளை உறவுகள் இல்ல. யோசித்து பாருங்க, யாரை நம்பி அந்த வீட்டுக்குள்ளே அவன் காலடித்து இருந்தானோ, அவன் அன்போடு வளர்த்த தகப்பன், அவன் தான் சொல்றான் நீங்க எங்களை புறப்பட்டு போ. 14 வசனம், பிள்ளையை அவனை கொடுத்து அவனை அனுப்பிவிட்டான். இந்த காலை வேளையில எனக்கு அன்பானவர்களே, உழைத்திருக்கலாம், நிறைய நீங்க பிரயாசப்பட்டிருக்கலாம், யார் யாருக்காக நன்மை செஞ்சிருக்கலாம், நன்மை செய்த எல்லாரும் உங்களை மறந்து போனாலும், திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் இருக்கும் இடத்தில் என்னங்க? யார் இவன்? வெற்றியின் மகன் அல்ல, தோல்வியின் மகன், விரக்தியின் மகன், வேதனையின் மகன், பிரயாசத்தின் மகன். வாழ்க்கையில அடுத்து என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. இருக்கிறது எங்கே? 14 கடைசி வனாந்திரம், முகவரி இல்லை. எங்கே போறது? யாரை மீட் பண்றது? எதிர்காலம் என்ன? வாழ்க்கை என்ன? கேள்விக்குறி. இந்த காலை வேளையில ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையோடு, கேள்விக்குறியோடு, எங்கே, யாரிடத்தில், எப்படி என்ற கேள்விக்குறி இருக்கிற உன்னை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீ இருக்கிற அந்த சூழ்நிலையிலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உலகம் வாழ்ந்தால் உங்களோடு உங்களோடு இருக்கும், தாழ்ந்தால் உங்களை விட்டு போயிடும். பானையில சோறு இருந்தா பூனை வரும், ஆனா அங்க பானையில சோறே இல்லாவிட்டா கூட தேவன் இருப்பார். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள, இந்த பூமியில காசு இருந்தாதான் சொந்தம், ஆனா ஒண்ணுமே இல்லாவிட்டாலும் நீங்க செழிப்பில் 1000 பேர் கூட இருப்பார்கள், வனாந்திரத்தில் அவர் மட்டும்தான் இருப்பார். ஆமென் சொல்லப்பட்டீங்களா? வாழ்ந்திருந்தா எல்லாரும் வருவாங்க, ஆண்டி, அங்கிள், அத்தை, அத்தை பையன், பெரியப்பா பையன், எல்லாரும் வருவாங்க. நீங்கள் தனித்திருந்தால் உலகம் கைகூட்டி சிரிக்கும். ஆனால் தேவன் சொல்கிறார், நீ இருக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன். அவனுடைய கருத்து என்னவென்றால், உன்னோடு உன் துக்கங்களை, உன் பரியாசங்களை, உன் வேதனைகளை, உன் கண்ணீரை, உன்னுடைய அழுத்தங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஐயா, வாழ்ந்திருக்கிற இடத்துல எல்லாரும் வருவாங்க. எல்லாம் அம்மா அப்பா உங்க நீங்க நல்லா இருந்த பிள்ளைகள் உங்களை தேடி வரும், நல்லா இல்லைனா எந்த பிள்ளை உங்களை தேடி வராது. வியாதிப்படும் போது தான் நீங்க மக்களை புரிந்து கொள்ள முடியும். அன்னைக்கு கூட சொன்ன நினைக்கிறேன், வறுமையில் மனைவியை அறியலாம், வியாதியில் புருஷனை அறியலாம். புரியவே மாட்டேங்குது. வியாதியில் புருஷனை அறியலாம், அவன் சொல்லுவான் உனக்கு தலைவலி, உன்னோட என்னைக்கு வந்தோன்னு அன்னையிலிருந்து எனக்கு தலைவலி. வறுமையில தான் ஒரு மனைவி அறிய முடியும், அப்பதான் சொல்லணும், இல்லைங்க, வாழ்ந்தாலும் உம்மோடு தான், தாழ்ந்தாலும் உம்மோடு தான். ஆமென் சொல்ல முடியும், சொல்ல முடியுமா? முதுமையில பிள்ளைகளை அறியலாம். நேற்று ஒரு செய்தி படித்தேன், ஒரு ரெண்டு சின்ன பிள்ளைங்க, ஒரு அப்பாவை சொல்லுது, ஒரு அம்மாவை, ஒரு பையன் சொல்றான் எங்க அம்மான்றான், இன்னொரு பையன் சொல்றான் எங்க அம்மான்றான். 45 பிறகு அவன் சொல்றான் இது உங்க அம்மான்றான், அவன் சொல்றான் இது உங்க அம்மாடான்றான். புரியவே இல்லை. 7 எங்க மம்மி, புரியுதா? அவன் சொல்றான் இது எங்க மம்மி. 40 சொல்றான் இது உங்க மம்மி, அவன் சொல்றான் இல்லடா இது உங்க மம்மி. இதான் எல்லாருக்கும் நடக்கும். ஆனால் நான் இருக்கும் இடத்தில் தேவன் இருப்பார். என்ன சொல்லுங்க? பிள்ளை இருக்கும் இடத்தில். எந்த பிள்ளை இது? பரியாசத்தின் பிள்ளை. அந்த பிள்ளைக்கு சுதந்திரமே இல்லையா? படிச்சு பாருங்க, அந்த பிள்ளைக்கு சுதந்திரம் இல்லை. 10 வசனத்தின் கடைசி வார்த்தை, அவன் எனக்கு எப்படி இல்லை, இன் அதர் வேர்ட் இப்படி சொல்லுங்க, எஸ் நோ பார்ட் இன் எனி ஆஃப் த அப்ஸ் அண்ட், அந்த குடும்பத்தினுடைய இன்ப துன்பங்களுக்கு அவன் சம்பந்தமே இல்லை. ஒருவேளை இப்படி சொல்லிருக்கலாம், ஒருவேளை அந்த இதே உலகத்தில் உங்களை ஒதுக்கி இருக்கலாம். நீ கிறிஸ்தவன் ஆயிட்ட, நீ இதில் போய் விழுந்துட்ட, உலகம் உங்களை ஒதுக்கி இருக்கலாம். யார் உங்களை ஒதுக்கினாலும் உங்களை தள்ளாத ஒரு இருக்கிறார். நீ இருக்கும் இடத்தில் அவர் இருக்கிறார். எங்கே? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹலோ, திரும்ப 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 சொல்ல விரும்புறேன், ஞானமாக இருங்க, அறிவோடு இருங்க, புத்தியோடு இருங்க, நம்புங்க ஓரளவுக்கு. ஆனால் தேவன் சொல்லுகிறார், யார் உன்னை கைவிட்டாலும், யார் உன்னை புறம்பே தள்ளினாலும், அந்த வசனம் சொல்லுங்களே, 14 கடைசியில் 4 வரி, பிள்ளையை அவன் அனுப்பிவிட்டான். யோசித்து பாருங்க. ஹலோ, இதான் உலகம். இப்படி சொன்னவங்களுக்கு புரியும், உலகத்து நண்புகள் மாயையானது, உலகத்து நண்பு பொய்யானது, உலகத்து நேசம் அது தற்காலிகமானது, தேவனுடைய நேசம் தான் நிரந்தரமானது. 17 தாம் கூட இருந்த ஒரு பிள்ளைய ஒரே நாள், யோசித்து பாருங்க, அவனுடைய இதயம் அவனை மன்னிச்சே இருக்காது. ஆனா கடைசியில அவன் ரொம்ப நல்லவன், அவன் அடக்க ஆராதனைக்கு அவன் வந்தான். இவன் தான் அவன் அடக்கம் பண்ணான். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா?
சத்தமாக சொல்லுங்க, இவன் தான் அவனை படிச்சு பார்க்குறீங்களா, இவன் அவனை அடக்கம் பண்ணினான். எங்கே போட்டுரு தெரியுமா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை அடக்கம் பண்ணினார்கள் இல்லையா. ஆபிரகாமை அதாவது ஈசாக்கும் இஸ்மவேலும் சேர்ந்து அடக்கம் பண்ணினார்கள். எங்கே போட்டுரு தெரியுமா, அது 25:9. சரி, அவர் முதிர் வயதான போது 7 வசனம், அவன் ஆபிரகாம் தன் அதாவது நல்ல நிறை வயதிலும் அவன் மரித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். 25:7, அவன் குமாராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? காலங்கள் மாறும், காட்சிகளும் மாறும் கர்த்தரோடு கூட இருக்கும்போது. ஆமென். யோசித்து பாருங்க, ஹலோ, நீங்கள் நிறைய பேருக்குள்ள அது பகைமை, கசப்பு, வெறுப்பு எல்லாம் கவனிங்க. என்னை துரத்தின எங்கள் அப்பன், அவன் துரோகி, அவன் நன்றி கெட்டவன், அவன் அப்படி இப்படி இல்லை என்பார்களே. நீங்கள் யாருக்கு மார்க்கு போட வேண்டாம், பரலோகம் அவரவருக்கு மார்க்கு போடும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் நானும் என்ன பண்ணியிருப்பீங்க, என்ன பண்ணியிருப்போம், ஹலோ, என்னை துரத்தினவன், என்னை துரத்திட்டான், அந்த அவனே பண்ணட்டும், அவனே செய்யட்டும். அன்பானவளே, கர்த்தர் உங்களோடு இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை மாறும். 1, எல்லாம் சொல்லுங்க. அவனுக்கு அன்பு பாராட்டு ஆட்களே இல்லை. இல்லை, ஒரு தகப்பன் புத்தி சொல்லுவது போல, என்னங்க, தாய் தேற்றுவது போல தகப்பன். அப்போ அவனுக்கு புத்தி சொல்ல ஆளே இல்லை. அவனை கண்டிக்க, இது சரி, இது தவறு, இதில் நட, இதில் நடக்காத சொல்றதுக்கு ஆளே இல்லை. எல்லாவற்றுக்கு மேலாக கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இப்படி சொன்னவங்க புரியும், யுவர் ஓவர்சைட் பை த வேர்ல்ட் பட் ஹி வாஸ் லுக் பை த லா. தமிழில் சொல்றேன், எல்லாராலும் மறக்கப்பட்டான், ஆனால் தேவன் அவனை பார்த்தார். எல்லாம் சொல்லுங்க இந்த வார்த்தையை, எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் தமிழில் போட்டிருக்கிறேன் சொல்லுங்க, இன் இங்கிலீஷ் சொல்லுங்க, யுவர் ஷார்ட் பை காட். எல்லாம் சொல்லுங்க, அது போடுங்களேன், அது இல்லை, ஷார்ட் பை காட், ரைட். தேவனால் கவனிங்க, உலகத்தின் பார்வையில் அவன் மறைந்து போனான், ஆனால் தகப்பனின் பார்வையில் மறைஞ்சான், ஆனால் தேவனுடைய பார்வை நேரடியான பார்வை இருந்தது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய பார்வையில் இருந்து, இப்படி சொன்னால் கரெக்டாக இருக்கும். உலகத்தின் தகப்பனின் பார்வைக்கு அவன் தூரமானான், ஆனால் பரலோக தகப்பனுடைய பார்வைக்கு ரொம்ப சமீபமானான். எல்லாம் பார்க்குறீங்களா? எனக்கு இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு பிள்ளை இருந்தா, எனக்கு ஒரு புருஷன் இருந்தா, எனக்கு அவர் இருந்தா, எனக்கு இவர் இருந்தா, யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு பரலோக தகப்பனுடைய பார்வைக்கு நீ மறைவாயில்லை. தமிழ் இப்படி போடுங்க, எப்படி போடுங்க, உலகத்தின் பார்வை தகப்பனுடைய பார்வைக்கு அவன் தூரமாக இருந்தான், ஆனால் பரலோக தகப்பனுக்கு சமீபமாக இருந்தான். எப்படி தெரியுமா, எப்படி தெரியும், படிச்சு பாருங்க, எடுத்து படிச்சு பாருங்க. 20:17 கடைசி வார்த்தை, அவன் சத்தத்தை அவர் கேட்டார். இத்தனை பேர் புரியுது? ஹலோ, நீங்கள் என் சத்தத்தை கேட்குறீங்க, ஏன் தெரியுமா, எனக்கு மிக சமீபத்தில் இருக்கிறீர்கள். தமிழ் புரியலையோ சொல்லுங்க. சத்தத்தை கேட்டார். ஒருத்தர் சத்தத்தை கேட்கணும்னா ஈ மஸ்ட் பி வெரி நியர் டு மீ. ஹலோ, இது பலர் இன்றைக்கு நேரலைகளை பார்க்கிறார்கள். யார் பார்த்து கொண்டிருந்தாலும் உன் சத்தத்தை வனாந்திரத்திலே கேட்கிற ஒரு கர்த்தர். ஒரு சின்ன கேள்வி சொல்றேன், இந்த 17 வயசு பையன் அப்பா கிட்ட சொல்லியிருப்பான், வாதிட்டு இருப்பான், அவன் உரையை மண்டிட்டு இருப்பான், புலம்பி இருப்பான், அழுது இருப்பான், கெஞ்சி இருப்பான், கதறி இருப்பான், ஆனா அப்பாவுக்கு அவன் சத்தம் கேட்கல, பரலோக தேவனுக்கு அவன் சத்தம் கேட்டது. தேவன் அவன் சத்தத்தை கேட்டான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உலகத்தில் இரக்கம் இல்லை, இரக்கம் இல்லாத கணவன், இரக்கம் இல்லாத மனைவி, இரக்கம் இல்லாத பிள்ளை, இரக்கம் இல்லாத உறவுகள், ஆனால் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் அவன் சத்தத்தை கேட்டார். யோசேப்பு குழியிலே தள்ளும் போது அவன் கதறி இருப்பான், கெஞ்சி இருப்பான், டேய் நான் தப்பே பண்ணலடா, இந்த ஒரு தடவை நான் மன்னிச்சிடறா, எனக்கு புளியில் போடாதடா, ப்ளீஸ் ப்ளீஸ், கதறி இருப்பான். அவன் சத்தம் சகோதரருக்கு கேட்கவில்லை, பரலோக தேவனுக்கு கேட்டது. அவனை தேடி இஸ்மவேலின் ஒட்டகங்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் சுகந்த வர்க்கங்களோடும் அவனை தேடி வந்து அவனை தூக்கி எடுத்தது. தூக்கி எடுக்க வேண்டியவன் தூக்கி எடுக்கலை, தூக்கி எடுக்க முடியாதவன் தூக்கி எடுக்கிறான். ஹலோ, யாரை நம்புறீங்களோ உங்களை கைவிட்டுருவாங்க. நம்ப சில நேரங்களில் எதிர்பாராத நிலைகளை கர்த்தரோடு சந்திப்பார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா?
அவர் காப்பாற்றுவார், இவர் காப்பாற்றுவார். காப்பாற்ற வேண்டியவன் தான் கடல்ல போட்டான், ஆனால் இஸ்மவேலன் அவனை தூக்கி எடுத்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. தமிழ் நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த உலகத்தில் நம்புங்க ஃபார் அ லிமிட், ஆனால் அவரை எக்காலத்தில் நம்ப முடியும். ஆமென் சொல்ல மாட்டுமா? பதினேழு அவன் சொல்றான், அவன் அதிகமாக நேசித்தானாம். எங்க போட்டு தெரியுமா? பதினேழுல 21 அதிகாரத்தில் 11 வசனம். ஆபிரகாமுக்கு மிகவும் என்ன பாருங்க, அதற்குள்ள இன்னொரு வார்த்தை புதைந்திருக்கிறது. அந்த துக்கத்துக்கு என்ன காரணம் என்றால் அவன் மேல் வைத்த நேசம். எல்லாம் கவனிங்க, உலகத்தின் அன்புகள் குறுகிய காலம், தேவனுடைய அன்பு லைஃப் லாங்காக வரும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? உலகத்தின் அன்புகள் எல்லாம் குறி கொஞ்ச நாள் சொன்னேன், எங்க அம்மா. அதே கொஞ்ச நாள் போறே ஒரு 25 வருஷத்துக்கு பிறகு சொல்றான், உங்க அம்மா. யோசித்து பாருங்க, சில பெற்றோர்கள் மியூசிக் சேர் மாதிரி, இந்த ஒரு மாசம் இந்த பையன், அந்த மாசம் அந்த பையன், எவ்வளவு கேவலம் இல்லை இதெல்லாம். யோசித்து பாருங்க, நான் அறியாத ஒருவர், நான் நேசிக்காத ஒருவர், நான் அன்பு கூறாத ஒருவர், யாரென்றே தெரியாத ஒருவர் நான் இருக்கும் இடத்துல வராரு, அதான் பெரிய காரியம். யோசித்து பாருங்க, வியாதிப்படும் போது மக்கள் வர பயப்படுறாங்க, என்னை சேர்த்துதான். கஷ்டப்படும் போது மக்கள் கிட்ட வர பயப்படுறாங்க, கடன் கேட்க போறோன்னு. நமக்கு ஒரு துன்பங்கள் வரும்போது நம்ம கிட்ட வரமாட்டேன்றாங்க, தவறே பண்ணல, ஆனால் நாம் குற்றம் சாட்டப்படுகிறோம், மக்கள் முழு பார்க்கறதில்லை. ஆனால் நான் இருக்கும் என் சூழ்நிலையில என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, நான் இருக்கும் இடம், நான் சொல்றது அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ், அந்த சூழ்நிலை, அந்த கடினமான பாதை, வெளியே சொல்ல முடியாத மன அழுத்தம். எல்லாம் கேட்பாங்க அந்த பையனை பார்த்து, ஏன்டா உங்க அப்பா உன்னை துரத்திட்டாரு, என்ன சொல்லுவான், ஏன் உங்க அப்பா உன்னை துரத்தினாரு, உங்க அப்பா எங்க. அவன் பல கேள்விகளுக்கெல்லாம் அவரே பதிலாயிருந்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க, தேவனால் தேடப்பட்டான். எல்லாம் சொல்லுங்க. இரண்டாவது, தேவனுடைய பாதுகாப்பில் அவன் இருந்தான். He was in the care of God. எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க, அவருடைய விசாரிப்புன்னு சொல்லுங்க. தேவனுடைய விசாரிப்பில் இருந்து அவன் என்ன செய்யலை? படிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க. தேவனுடைய விசாரிப்பு எங்க திறமா இருக்குது? ஆகாரே 18 நீ எழுந்து எஸ் பிடித்து கொண்டு அவனை கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க. எந்த உலகத்தில் தலைகுனிந்து இருந்தீர்களோ சொல்லுங்க, பெரிய எல்லாம் சொல்லுங்க, இங்கிலீஷ் சொல்லுங்க, கிரேட் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, கிரேட் சத்தமா சொல்லுங்க. வாழ்வில், சமுதாயத்தில், அந்தஸ்தில், உயர்வில், படிப்பில் சொல்லுங்க, பொருளாதாரத்தில் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, கிரேட் சத்தமா சொல்லுங்க, பாக்குறீங்களா? சொல்லுங்க, கிரேட். உலக சொல்லும் யூ ஆர் யூஸ்லெஸ், ஆனா கர்த்தர் சொல்றார் யூ வில் பி யூஸ்ஃபுல். ஆமீன் சொல்லுங்க. முதல்ல சொன்னேன், தேவன் அவனை தேடி கண்டுபிடித்தார். அவன் இருக்கும் இடம் என்னங்க, தமிழ் புரியுதா? அவன் இருக்கும் எல்லாம் சொல்றோம். நான் போனங்க வீட்டை கண்டுபிடிக்க முடியல, நான் போனேன் ஆளை கண்டுபிடிக்க முடியல, நான் போனேன் வீடு பூட்டிருந்துச்சு, நான் போனேன் அவரை பார்க்க முடியல. யோசித்து பாருங்க, அவன் எங்க இருக்கிறானோ அவன் இருக்கும் இடத்திற்கு அவர் வந்தார். யார் தெரியுமா? வானாதி வானங்குள்ளாத ஒரு தெய்வம், அண்ட சராசர ஆளுகிற ஒரு தெய்வம். அதைத்தான் லூக்கா சுவிசேஷம் சொன்னேன், ஒரு ஏழை பெண், ஒரு ஏழை, ரொம்ப 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 ஏழாவ மரியாள். ஏன் தெரியுமா? ஒரு தச்சனை விவாகம் பண்ணுகிற என்று சொன்னால் the least job in the world. அந்த நாட்களில் ரொம்ப கீழ்த்தரமான ஒரு தொழில் தச்ச தொழில். அப்படியானால் ஒரு தச்சனுக்கு மனைவியாக நியமிக்கப்படுகிறவள் அதை விட கீழ்த்தரமானவள். அவள் அடிமை என்று சொல்ல வார்த்தை ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒன்று 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 கேரக்டர் வைஸ்ல, இன்னொன்று லிட்டில் ஆகவே. ஷி இஸ் வெரி வெரி புவர். யோசித்து பாருங்க, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன், அங்க அழகான வார்த்தை போட்டிருக்கோம், டைம் போட்டிருக்குது, அட்ரஸ் போட்டிருக்குது, ஊர் போட்டிருக்குது, தெரு போட்டிருக்குது. படிக்கிறீங்களா? அம்மா கொஞ்சம் பாக்குறீங்களா? ரைட், ஊர், தெரு, வீடு எல்லாம் போட்டிருக்குது இல்லையோ? படி, சீக்கிரம் படிங்க. நாள், ஹலோ, தேவனுக்கு
உன்னை எப்போ ஆசீர்வதிக்கணும்னு தெரியும் நல்லா. He know the time, he know the place, he know the person. ஒரு ஆமீன் சொல்லணும். சொல்லுங்க, நாள் தெரியும், இடம் தெரியும். யோசிச்சு பாருங்க, அவளுக்கு யாரும் மரியாள் அறிமுகப்படுத்தவில்லை, அவனே சொல்றான் மரியாளே. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, அவருக்கு ஆள் தெரியும், பேர் தெரியும், ஊர் தெரியும், என்னையே தெரியும். ஒருவேளை எனக்கு அவர் தெரியாம இருக்கலாம், அவருக்கு நல்லாவே தெரியும். அவள் இருந்த வீட்டில் என்னங்க, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து. ஹலோ, இட் இஸ் நாட் எ வெல் போஸ்ட் ஹவுஸ், ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு மாளிகை அல்ல, அது ஒரு குடிசை வீடு. யோசித்து பாருங்க, இவட்ட காசு இருந்தா சத்திரத்தில் காசு கொடுத்து தங்கியிருப்பாங்களே ரெண்டு பேருமே. குடிமதிப்பு எழுதப்படும் போது கையில் காசு இருந்தா சத்திரக்காரனுக்கு காசு கொடுத்து தங்கியிருப்பாங்க. சத்திரக்காரனுக்கே காசு கொடுக்காத கொடுக்க முடியாத ஒரு நிலை. அதனால தான் அவள் எல்லாமே, அவள் பலி எல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையான பலிகளை செலுத்தினாள். ஷி இஸ் வெரி வெரி புவர். அன்பானவர்கள், காலை வேளையில் எல்லாம் சொல்லுங்க, இந்த இதை மட்டும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க, தேவனுடைய, சொல்லுங்க, தேவனுடைய விசாரிப்பில் இருந்து அவன் மறைவாயில்லை. மூன்றாவது, இஸ் நெவர் அவுட் ஆஃப் இஸ் ப்ரொவிஷன் ஆஃப் காட். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய பராமரிப்பில் இருந்து அவன் தூரமாயில்லை. சொல்லுங்க, பராமரிப்பு. இந்த வசனத்தை எல்லாரும் பாருங்க, 15:21-15, தண்ணீர் செலவழிந்த பின்பு. என்னங்க, எல்லாம் போயிடுச்சு. ஹலோ, என்ன பாருங்க, இருக்கிற எல்லா மம்மி டேடிஸ் எல்லாம் பார்க்கணும். செலவழிந்த பின்பு, ஆரோக்கியம் செலவழிந்த பின்பு, பலன் செலவழிந்த பின்பு, பணம் செலவழிந்த பின்பு, உங்களுடைய எல்லாமே செலவழிந்த பின்பு, நோபடி வில் பி வித் யூ. எல்லாம் செலவழி, எக்ஸாஸ்டட், ஆரோக்கியம் இல்லை, சுகம் இல்லை, பணம் இல்லை, நீ செய்ய முடியல, எல்லாம் போயிடுவாங்க. எல்லாம் செலவழிந்தாலும் இவர் கூடவே இருப்பார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹலோ, சோறு நல்ல மூணு வேலைக்கு சமைச்சு கொடுத்தா தான் புருஷன் சொல்லுவான் நல்ல மனைவி. தமிழ் புரிதா? வேலை வேலைக்கு சம்பளம் கொடுத்தா தான் அத்தான் தான் கொடுத்தா தான் அத்தான் கொடுல, அவன் செத்தான். எல்லாம் செலவழிந்தாலும் எல்லாம் சொல்லுங்க, நான் இருக்கும் இடத்தில். தமிழ் புரியலையோ? இதே உலகத்தில் நீ கொடுக்கலனா நோபடி வில் கேர் ஃபார் யூ, நீ கொடுக்கலனா நோபடி வில் கம் டு யூ, உனக்கு கொடுக்கலனா நோபடி வில் லவ் யூ. புரியுதா? எல்லாம் சொல்ற தமிழ் விளங்குதா? எல்லாம் செலவழிந்த பின்பும் இப்போ அதனால் ஒன்றுமே முடியாது. அவனை கொண்டு ஒன்றுக்கும் பயன்படாத ஒருவன், ஆனால் அவன் இருக்கும் இடத்தில் அவர் வந்தார். நம்பர் ஒன், இட் இஸ் அதாவது சீக்கிங், அவனை தேடி கண்டுபிடித்தார். பிள்ளை இருக்கும் சத்தமா. இப்ப என்ன போடுறோம், இப்போ என்ன போடுறோம், காண பிள்ளை காணலனா என்னங்க, காணவில்லையே. தேடி கண்டுபிடிக்கிறவளுக்கு என்னங்க, உங்களுக்கு தெரியுமா அந்த வனாந்திரத்தில் எப்படி கண்டுபிடிக்க முடியும் உங்களுக்கு, உங்களுக்கு புரியுதுங்களா? ஐயா, நல்ல ஒரு இடமா இருந்தா, ஒரு ஏசுமா இருந்தா அங்கே போய் நம்ம தங்கிக்கலாம். அவரே மரத்தடியில் தூங்குறாரு, அங்கே போய் தூங்குவீங்களா? என்ன புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு தான் சொல்கிறேன், பொண்ணு பெரிய வீட்டில் இருந்தால் நீங்கள் போய் தங்கலாம், பொண்ணு குடிசை வீட்டில் இருந்தா அது சொல்லுது எனக்கே படுக்க இடம் இல்லாமா. எல்லா பிள்ளைங்களும் தான், இடம் இருக்குதோ இல்லையோ மனசு இருந்தால் போதும். சில பேர்கிட்ட இடம் இருக்குதா, ஆனால் மனசு இல்லை, புரிஞ்சால் சேர்ந்தான் கடைசியில் இடமே போயிடும். இத்தனை இது புரியுது, தமிழே புரிய மாட்டது. சில பேருக்கு இடம் இருக்குது ஆனால் என்ன இல்லை, மனசு இல்லை, மனசு இல்லாதவங்க இடமே போயிடும். எழுதி கொள்ளுங்க எல்லாரும், புரியவே மாட்டது. சொல்லுங்க, நான் இருக்கும் இடத்தில், என் ஏழ்மையில், என் வறுமையில், என் தனிமையில், என் அவமானத்தில், என் பரியாசத்தில், என்னுடைய சிறுமையில் என் கூட சேர்ந்து கஷ்டப்படுறவர் தான். நீ அழும்போது அவரும் அழுவார், நீ தாகமாக இருக்கும் அவரும் தாகமாக இருப்பார், நீ பசியாக இருக்கும் அவரும் பசியாக இருப்பார். என்னோடு சேர்ந்து துக்கப்படுகிற ஒரே ஒருத்தர் கர்த்தர் தான். அவன் சொல்லுங்க, எந்த நிலையில் நான் இருந்தாலும் அவர் தான். பெத்த அப்பா வெத்துட்டார்ல, பெத்த அப்பா சொல்லலாம் இல்லை, ஏண்டி நீ தாண்டி சொன்னேன், நானாக கேட்டேன், புரியவே மாட்டேன், நானாக கேட்டேன், நீ தான் சொன்னேன், நானும் பூமாடு மாதிரி தலையாட்டினேன், நான் பூமாடு மாதிரி தலையாட்டினத்துக்கா இந்த 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 வம்பு எனக்கு. ஒரு வார்த்தை கூட பாவம் அவர், அன்றைக்கும் அப்படித்தான், இன்றைக்கும் அப்படித்தான், புரியவே இல்லை. அன்றைக்கும் அப்படித்தான், அடிக்கப்படுகிற ஆட்டை போல
அன்னைக்கும் பூமாடம் தலையாட்டினார், இன்னைக்கும். தமிழ் புரிதா இல்லைங்களா? ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, புரியுதுங்களா? அவன் சொன்னான், இவன் செய்தான். என்ன அடிப்படைங்க, யார் என்ன சொன்னாலும் இவருக்கு எல்லாமே தெரியும். கவனிங்க, அவர் மனுஷ சொல் கேட்டு நடப்பதல்ல, அவர் பரலோகத்தின் சொல் கேட்டு நடப்பவர். எல்லாமே சொல்லுங்க, மனைவி சொல்ல கேட்கறவங்க எல்லாரும் புருஷன் சொல்ல கேட்கணும், அதுக்காக மனுஷ சொல்ல கேட்கக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, அவர் என்ன சொல்லுவார்? சத்தமாக சொல்லுங்க, அவர் என்ன சொல்லுவார்? மூன்றாவது சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மூன்றாவது, தேவனால் பார்த்து சொல்லுங்க, அவருடைய பாதுகாப்பிலிருந்து. சத்தமாக சொல்லுங்க, இன்னொன்று சொல்ல முறேன், அவனுடைய தேவைகளை சொன்னேன்ல, எல்லாம் பதினஞ்சு சொல்லுங்க. தண்ணீர் செலவழிந்தது, பத்தொம்போதில் தண்ணீர் நிரப்பப்பட்டது, தான் பராமரிப்பு. உலகம் செலவழிஞ்சா போயிடும், இவர் செலவழிஞ்சா கூட கூடவே இருப்பார். ஆமேன். ஹலோ, கெட்டகுமாரன் ஆஸ்தி எல்லாம் போயிடுச்சு, நண்பர்கள்லாம் நல்லா கவனிங்க, அம்மா உங்களுக்கு எல்லாம் ரொம்ப அன்பாக சொல்கிறேன், பிள்ளைகளுக்காக உழைங்க, ஒரு அளவுக்கு உழைங்க. ஏன் பாஸ்டர் இப்படிலாம் பேசுகிறீங்க? காலையில் நீங்கள் படுத்துட்டீங்கன்னா உங்களை பார்க்கறதுக்கு ஆள் கிடைக்காது, நல்லா கவனிக்கணும். எல்லாம் ஒரு வரையறை, யாருக்கோ சொல்ல வேண்டிய, யாருக்கோ சொல்கிறோன்றீங்களோ சொல்லுங்க. செலவழிந்த பின்பு யாராவது இருப்பாங்களா? ஹலோ, எங்க சார் செலவழிஞ்சு போயிட்டா, ஈ வில் நாட் ஃபாலோ யூ, மகிமையும் வராது, புரியவே இல்லை, மனசும் வராது, புரிஞ்சா சார் தான், இது இங்கிலீஷ் தமிழ் மகிமை, ரைட். இல்லைன்னா அவ்வளோதான், ஒரே நாளில் இந்த பரமபதம்தான். ஆனால் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்னோடு கூட உலகத்தின் முடிய பரியந்தம் சகல நாட்களிலும் வனாந்திரத்திலும் இருப்பார், செழிப்பிலும் இருப்பார், பாலைவனத்திலும் இருப்பார், சோலைவனத்திலும் இருப்பார். செலவழிந்தாலும் அதை நிரப்ப அவரால் முடியும். சொல்லுங்க, செலவு சொல்லுங்க, சொல்லுங்க. செலவழிந்த என் ஆரோக்கியம், செலவழிந்த என்னுடைய மகிழ்ச்சி, எக்ஸாஸ்டடான என்னுடைய நிம்மதி எல்லாம் போச்சு, அதே இடத்துல அவரால் நிரப்ப முடியும். அதை சொல்லுங்க, ஆரோக்கியத்தை நிரப்ப முடியும், மகிழ்ச்சியை நிரப்ப முடியும், நிம்மதியை நிரப்ப முடியும், உன் வாழ்க்கை திரும்ப சீரமைத்து உன்னையும் கர்த்தர் உருவாக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, அவனிலிருந்து 12 ராஜாக்கள் உருவானார்களாம். வசனம் படிக்கிறீங்களா? எல்லாம் சொல்லுங்க, இரு வசனங்க. அவன் இதை போடுங்க, வளர்ந்தான். எல்லாம் போடுங்க, அது போடுங்க, எல்லாம் கரங்களை சொல்லுங்க, வளர்ந்தான். வளர்ந்தவன் இல்லை, வளர்ந்தான். சொல்லுங்க, வளர்ந்தான். சொல்லுங்க, பொருளாதாரத்தில் சத்தமா, சமுதாயத்தில் சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா, ஏசா இவருடைய மகளைத்தான் திருமணம் பண்ணினான். இதை தெரியும், ஏசா இவருடைய மகளைத்தான் திருமணம் பண்ணான். விஷயம் சொல்லு, சொல்லுங்க, வளர், சொல்லுங்க, வளர்ந்தான். எதுலெல்லாம் என்னங்க, சத்தமா சொல்லுங்க. யார் இருந்தா கூட? யாரும் இல்லை என்று நான் எழுத போது, யாரும் இல்லை, நான் இருக்கும் இடத்தில் அவர் இருக்கலைங்க. என்னை வளர்க்கும் கர்த்தர் சொல்லுங்க, என்னை செழித்தோங்க பண்ணுகிற கர்த்தர் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. பொருளாதாரத்தில் சத்தமா சொல்லுங்க. அப்பா ஒரு 10,000 கொடுத்து, தம்பி போய் பிசினஸ் பண்ணு. என்ன சதீஷ், 2 வண்டி வாங்கி ஓட்டு, சொல்லவே இல்லை, சும்மா அமிச்சிட்டான். யார் நம்மளை சும்மா அமிச்சாலும் நம்மை வெறுமை அனுப்பாத ஒருவர் அவர் தான். சொல்லுங்க, வளர்ந்தான். மகிழ்ச்சியில் சத்தமா சொல்லுங்க. அறிவில் சத்தமா. சமுதாயத்தில் அவனுக்கு என்ன இல்லை? சமுதாயத்தில் 12 வசனம், 10 வசனத்தில் சமுதாயத்தில் என்ன இல்லை அவனுக்கு? சமுதாயத்தில் என்ன இல்லை? ஹலோ கவனிங்க, ஆபிரகாம் என்ன பாருங்க, இன்னொரு சத்தியம் சொல்ல போறேன். ஆபிரகாம் பிரமாணத்தின் அடிப்படையில் வாழ்ந்தான், இயேசு கிருபையின் அடிப்படையில் அவன் உதவி செய்தார். எது ஜெயிச்சதீங்க? லாவா கிரேசா? ஆமேன். அவன் பண்ண ஒரு சரியா இருக்கும் அவன் பார்வையில். இந்த அடிமை பெண், அடிமை பையன் என்னோட சோதர வாழி இருப்பதில்லை, இது பிரமாணம். ஆனால் தேவன் பிரமாணங்களை உனக்காக, பிரமாணங்களையும் மாற்றுவார், காலங்களையும் மாற்றுவார். சொல்லுங்க, பிரமாணங்களே மாற்றிடுவார். நாலு முன்னாள் உட்காரணும். சொல்லுங்க, பிரமாணங்களே மாற்றுவார். அவன் பிரமாணத்தின்படி உலகம் வந்து சட்டங்களை பேசுது, ஆண்டதெல்லாம் தூக்கி போட்டு என் கிருபை உனக்கு போதும். சொல்லுங்க, வளர்ந்தான்.
பின்னாடி சொல்லுங்க, வளர்ந்த சொல்லுங்க, இதே உலகத்தில் வனாந்திரம் தான் ஆனால் வளருவேன். சத்தமா சொல்லுங்க, யாருமே இல்லை. சத்தமா சொல்லுங்க, தூக்கிவிட சொல்லுங்க, வளர்ந்தான். யூ கேன் க்ரோ இன் யுவர் ஆஃபீஸ், யூ கேன் க்ரோ இன் யுவர் பிஸ்னஸ், யூ கேன் க்ரோ. இன்னும் ரெண்டு ஆட்டோ வாங்கலாம், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, வளர்ந்தான். சொல்லுங்க, கிருபையிலே, பொருளாதாரத்திலே, சொல்லுங்க, அறிவிலே, ஆழ்தத்துவத்திலே. ஒரு தனி ஆள் இல்லை. ஆனா என்ன தெரியுமா, அவன் இருக்கும் இடத்தில் அவர் வந்தார்.